ஹாய் டியர்ஸ், அஸ்லாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சூப்பரான நெத்திலி சில்லி 65 செய்ய போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மசாலா கொஞ்சம் கூட உதிராமல், தவாவில் கொஞ்சம் கூட ஒட்டாமல், ரொம்பவே கிறிஸ்பியாக, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெத்திலி மீனில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. குறிப்பாக கண் பார்வை கோளாறு சரி செய்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதயம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கும். இப்போ நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு நெத்திலி மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் நெத்திலி சில்லி 65 செய்யுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலா கொஞ்சம் கூட உதிராது, ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அல்லது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். ஜீரக பொடி சேர்த்து பண்ணும்போது சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது இது கூடவே 1/4 டேபிள்ஸ்பூனுக்கும் கம்மியான அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லா ஃப்ளேவர்டாக சூப்பராக இருக்கும். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் அல்லது அரிசி மாவு, இது ரெண்டுத்தில் உங்ககிட்ட என்ன இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 எலுமிச்சைப்பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். நார்மலாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து செய்வாங்க. ஆனால் அந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி செய்யும் போது அந்த உப்பு காரம்லாம் நல்லா ஏறி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட்டான ஒரு புளிப்பு சுவையோட மசாலாலாம் நல்லா கோட் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். நீங்கள் அரிசி மாவு கூட பயன்படுத்திக்கலாம். நம்ம வழக்கமாக செய்கிற நெத்திலி சில்லி ஃப்ரையை விட இது 4 மடங்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கேன். இதை கண்டிப்பாக 1/2 மணி நேரத்துக்கு ஊற விட்டதுக்கப்புறமா செஞ்சோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். நல்லா அந்த உப்பு காரம்லாம் உள்ளுக்குள்ளே ஏறிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதை அப்படியே எடுத்து சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான். பொறிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. நல்லா ஹையில் வச்சுட்டு போடுங்க. மீனை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொறிக்கும் போது நல்லா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக பொறிஞ்சு வரும். எப்போதுமே மீன் பொறிக்கும் போது எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா அந்த ஒரு பக்கம் வந்து நல்லா வேக விட்டுக்கோங்க. நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. அந்த மாதிரி திருப்பி போட்டால் மட்டும்தான் நமக்கு அந்த மசாலாலாம் உதிராமல் நல்லா மீனோட ஒட்டி வந்திருக்கும். சில பேர் மீனை எண்ணெயில் போட்டதுமே கொஞ்ச நேரம் அதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடஞ்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியே மசாலா வந்து உதிர்ந்து போயிடும். நெத்திலி சில்லி ஃப்ரைக்குன்னு இல்லைங்க, நார்மலாக எந்த மீன் பொறிச்சாலுமே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் எண்ணெயில் அல்லது தவாவில் ஒட்டாமல் ரொம்பவே சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் சில்லி ஃப்ரை மாதிரி செய்கிறதுனால கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி பொறிச்சிக்கிறேன். நீங்கள் நார்மலாக தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் கூட ஊற்றி பொறிச்சிக்கலாம். ஸோ மீதம் இருக்கக்கூடியதை அடுத்தடுத்த பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸ் நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். இதுவே சின்ன சைஸ் நெத்திலி மீனாக இருந்துச்சுன்னா ரொம்ப நேரத்துக்கு விட தேவையில்லை. ரெண்டு பக்கமும் நிறம் மாறி கிறிஸ்பியானதுமே எடுத்துடலாம். இதோட முள்ளை நம்ம எடுக்கவே தேவையில்லைங்க, அப்படியே மொறுமொறுன்னு கடிச்சு சாப்பிடலாம். ரொம்பவே ருசியான கிறிஸ்பியான இந்த நெத்திலி சில்லி 65 உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே நன்றி.